நீ என் சொந்த மச்சுனன். ஆமா மச்சு. எப்படி மச்சுனே வேணும்? எப்படி மச்சுனே வேணும்? உன் பொண்டாட்டிக்க நீ குடும்பத்தை கெடுத்துருவ செவனேன்று. இப்படித்தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சேன். நீயுமா? நான் காதலிச்சேன். எனக்கு தெரிய அந்த பிள்ளை இல்ல. மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சேன். காதலிச்சு எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், எப்பா அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது கட்டி வைங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா காலில் விழுந்து கேக்குறேன். அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, ஏழை நீ கேக்குறத நாயன்டா, நீ பார்த்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான், ஆனா உன் குடும்பம் தானா சரியில்லாத குடும்பம். ஏப்ப நீங்க எப்படி சரியில்லாத குடும்பம்னு அதை சொல்ல போச்சுன்னு நான் கேட்டேன். கேட்கவா அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, அவங்க அப்ப பெரிய தண்ணி மண்டி, நம்ம சரக்கு அடிக்கிற பத்தி அதிகமான தண்ணி மண்டி. நம்ம குடும்பத்துல நிஜாம்பாக்கு போடுற பழக்கம் கூட யாருக்கும் கிடையாது. அப்படி குடும்பத்துல நம்ம பொண்ணு இருந்தோம்னா நம்ம குடும்பம் சரிப்படாது. இருடா உனக்கு நல்ல ஒண்ணா பாத்து கட்டுவோம்னு தட்டி கழிச்சுட்டாரு. சரின்ட்டு அந்த பிள்ளையை மறந்துட்டேன். மறந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சு. ஆமா வேற பிள்ளைய அதை போய் அப்பாட்ட சொன்னா இப்படிதான் சொல்லி கருத்து விட்டுவாரு அப்படின்ட்டு எங்க அம்மாட்ட போய் சொல்றேன். ஏமா நீயாவது கட்டி வை, வர வர வயசு 25 தாண்டிடுச்சு. ஆமா நாடகத்துக்கு போறதுனால ஊரு வெள்ளியும் பொண்ணு விட மாட்டாங்க, சங்கத்துல வேற ஆயிக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் கட்டி வைமா சொல்லி எங்க அம்மா காலில வந்து கேக்குறேன். ஆமா அப்பதான் எங்க அம்மா சொல்லுச்சு, ஏழை நீ கேக்குறதுலாம் நான் என்ன, வயசு 25 ஆகி போச்சு, கல்யாணம் பண்ணி வை சொல்லி கேக்குற, ஆனா நீ பார்த்த பிள்ளை தாண்டா சரியில்லாத பிள்ளைன்னு சொல்லிச்சு. அங்கேயுமா? ஏமா எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எப்படி சரியில்லாத பிள்ளைன்னு சொல்ல போச்சுன்னு நான் கேட்டேன்ல. கேட்கவும் அப்பத்தான் எங்க அம்மா சொல்லிச்சு, அந்த பிள்ளை அங்க இருந்து ஒத்த கூட தண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ள 10 பயில பாக்காம போக மாட்டான். அந்த பிள்ளைய கட்டிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போகும். சரிடா உனக்கு நல்ல ஒண்ணா பாத்து கட்டுவோம்னு எங்க அம்மாவும் தட்டி கழிச்சிருச்சு. சரின்ட்டு அந்த பிள்ளைய மறந்துட்டேன். மறந்துட்டு சமீபத்துல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சு. காதலிச்சு அந்த பிள்ளைய வந்து ரெண்டு பேருமே வந்து எங்க அப்பாட்டையும் எங்க அம்மாட்டையும் காலில் போய் விழுந்து உருள்றேன். இந்த பிள்ளைய மட்டும் நீங்க கட்டி வைக்காட்டி நான் உயிரோடு இருந்து பேசணும்ல. மருந்து குறிச்சு செத்தே ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு நாடகம் போடுவோம். நீ எதுக்குண்டாலும் ரெடியா தெரிக்கியா? செத்தே ஓன்னு சொல்லிட்டேன். சொல்லவும் ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. சரிடா உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சந்தோஷத்தை கட்டிக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆமா சொல்லவும் நான் காதல் செவ்வல பக்கத்து ஒரு கரப்புல எங்க ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர். ராத்திரி 9 மணிக்கு மேல எங்க ஊர் கிராமத்தே பஸ் கிடையாது. சரின்ட்டு வயக்காட்டுக்குள்ளேயே விழுந்து வந்துச்சு. ஓடி போய் என் காதலிட்ட போய் சொல்றேன், ஏமா நம்ம காதலுக்கு எங்க குடும்பத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க, நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழலாம், நீ என்ன சொல்றதுன்னு கேட்டேன். கேட்கவா அப்பதான் அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? நம்ம காதலுக்கு உங்க வீட்டுல எப்படி உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சம்மதம் சொன்னாங்களோ அதே போல என் வீட்டுல நான் என் புருஷன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அப்படியும் இல்லாமல் புனிதமான காதல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற புராண நாடகம் இது உங்களுக்கு விமர்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திலே நடிக்கக்கூடிய அரியசாமணி நடிப்பு சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தெரிந்து அறிந்தும் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை இந்த நாளை நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னன் எட்டு திக்கும் பெற்று சூட்டி வரக்கூடிய சங்கீத சாம்ராட் சப்தசுர நாணி என்றெல்லாம் அளிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை என்னார் வல்லாளபட்டி மாநகரம் போற்றக்கூடிய முனிவர் கே சந்தனகுமார் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பு பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக இன்னிசை கோகுலவாணி பன்னிசை பாடும் பைந்தமிழ் செல்வி குயிலினும் குரலுடைய இன்று வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று நாட்டு மக்களால் நல்லாசி பெற்று வரக்கூடிய அன்பு சௌதரி வல்லாளபட்டியை சேர்ந்த MSK சிந்து பைரவி அவர்கள் இன்னும் சிறு நேரத்தில் வள்ளியாக தெளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக நாதவான பேரரசு இதிகாச சுடர் இலக்கிய சுடர் இலக்கண செம்மல் புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கென்று பாடல்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டதா என்று நீங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே பாடவும் மிக திறமையான முறையிலே நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நாட்டு மக்களுக்காக எடுத்து உரைக்கக்கூடிய அன்பிற்கு மாசுக்குரிய அருமையப்பா வைகைத்தென்று என்று அழைக்கக்கூடிய கருவனூரைச் சேர்ந்த SPP கீழப்பிரியன் அவர்கள் கலகப்பிரியராக தோன்றி உங்கள் அன்பு பெற காத்து யாரசாலை உன்னை கடித்தது முருகப்பெருமான் அல்ல என் பாம்பே உன்னை கடித்தது. தம்பி வள்ளியரமன் நாடகம் ஹரிச்சந்திராவுக்கு வர்றாரு கூட தனக்குத்தானே தனி ஒரு பாணியோடு பெரியோடு பெற்று வரக்கூடிய மரியாதைக்குரிய அருமையப்பா
எங்களது பாக்கியமிருக்கிறார்கள் உள்ள செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த கே ஆர் ராமதாஸ் அவர்கள் அருமணியை பின்பாக இசைப்பார்கள். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வகையை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வத்துவான், குமரன், கொட்டுமரசு வேந்தன், மின்னல் அடி, மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தால அமிசிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை வாத்தியார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தினுடைய முன்னாள் தலைவருமாகிய அரசகுலத்தைச் சேர்ந்த டி வி ஜெயம் அன்பு வாத்தியார் அவர்களுடைய சிசியனுமாகிய அன்பு அப்பா, பாத்தினூர் கிராமில் உள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த வி எம் சிங்கத்துறை அவர்கள் மிருதங்கம் தொப்பில் அந்த விலை சேர்ப்பார்கள். Thank you.
நன்றி கை தட்டிய உள்ளங்களுக்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆயக்கடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிவகாசி சரவடி வெடித்தது போல சத்தத்தை தனது இசைத்திறமையாலே வெளிப்படுத்தக்கூடிய அன்பிற்கும் பாசத்துக்குரிய அன்பு மாமா மூன்று பொண்டாட்டிக்கு புருஷனும் ஆகி அப்படின்ட்டு அவர் ஐயா ஒரு காலத்துல இருந்தார். இவர் ஒரு நல்ல மனிதர். எங்களது மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எம்எம் சரவணகுமார் அவர்கள் ஆளுநர் சிப்பார். பரவாயில்ல, நல்ல அருமையான ஒரு வாசிப்பு. அப்படி இல்லை, உங்களோட வாழ்க்கையை இசைக்கு அர்ப்பணிக்கிறேன்டா. நீங்க இவர் மாதிரி மசைக்காது. அப்படியா இருந்தாலும் அதற்கடுத்தபடியாக இப்படி எத்தனை இசைகள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமா விளங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி தாள வித்துவான் லய வித்துவான் என்று அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை ஐயா, நமது ஊருக்கு அருகாமையில உள்ள மேலச்சொறி குலத்தை சேர்ந்த எம் நடராஜன் சிரிப்பு நடிகர் அவர்களுடைய தம்பி மகனமாகிய அன்பு சித்தப்பு, மேலச்சொறி குலத்தை சேர்ந்த எம்பி கே சின்ன மருது அவர்கள் சீனடு தாளம் இசைப்பார்கள். இத்துடன் என் பதவி ராஜினாமா செய்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ஆனந்த், நீ யாரை ஆகிறதுபடியா இங்க வந்த ஓடா வெட்டி சங்கு என்னடா இது, என்ன பிரச்சனை, என்ன என்னடா காலையில வர சேர்ந்து வாசிக்கத்தானே போறாங்க.
உங்களோட வாசிக்கிறேன். மேல துறைக்குளத்தை சேர்ந்த எம்பிக்கு சின்ன மருது அவர்கள் சீனாண்டு இசப்பா. பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய டி ஜெயபாண்டி ராஜ நடிகர் என்பதை எடுத்துரைத்து அதுக்கடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த நமது விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் மற்றும் மாவட்ட குருநாதன் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி சாமி கும்பிடும் பங்காளிகள் மற்றும் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் கீழறாங்கிய கிராம தலைவருக்கு சிந்தாந்த நன்றி அன்றைகளாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து வைக்கக்கூடிய சிறுநீர் ஒளிபொலி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்கு தானே தனி ஒரு வாணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய நமது ராஜா 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 ரேடியோ. ஆமா, நல்ல ஊர்களுக்கு விளம்பரம் தேவையில்ல, ஊரு சொல்லு காலையில. இந்த என் தொண்டல உண்மையிலே கிணத்துக்குள்ள வந்த தவளை மாதிரி தான் கேட்கும். அப்படி தொண்டையும் இந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. நன்றி நன்றி. சிறப்பான முறையிலேயே இங்கே ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது ராஜா ரேடியோஸ் உரிமையாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணா சோனி அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்கள் மற்றும் இயக்குநர்கள் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுக்கு கலைக்குழு சார்பாக சிந்தாந்த நன்றி அன்றைகள வணக்கம் வணக்கம். பந்தல் அமைப்பு தொப்புதான் திருப்போன புதூர் என்பதை எடுத்துரைத்து அதுக்கடுத்தபடியாக நானக நோட்டீஸ் உபயம் MS கோபால கிருஷ்ணன் எலக்ட்ரீசியன் கீழறாங்கி என்பதை எடுத்துரைத்து பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு ஸ்ரீ பால குருநாதன் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி சாமி கும்பிடும் பங்காளிகள் மற்றும் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் கீழறாங்கி என்பதை எடுத்துரைத்து இந்த நாடகத்தோடைய சிறந்த ஒரு அமைப்பாளர் உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களையும் அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் காலையிலே விடிந்தவுடன் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் 5500 ரூபாய்க்கு குறையாமல் சம்பளம் தர காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உனக்கு என்ன கேதமா விழுந்து வச்சு 5000 கொடுக்க உழைச்சாலுக்கே 4000க்கு மேல வர மாட்டேன் உனக்கு என்ன 5000 சரி 3700 ரூபாய்க்கு குறையாம நீ என்ன விடிய விடிய ஆள் ரொம்ப வாசிக்கிறியா இல்ல தாளம் போடுறியா 3500 ரூபாய்க்கு குறையாமல் சீனு கட்டினியா ஜெயபாண்டி எழுதி வச்சு 550 ரூபாய் உப்பு கைக்கும் அதை போய் உன் பொண்டாட்டிட்ட விடு. சிறந்த முறையிலேயே இங்கே நாடகத்தை அமைத்துள்ள அன்புள்ள நமது மண்ணின் மைந்தன் நமது ஊரனுடைய புகழை உலகெங்கு பறைசாட்டி கொண்டிருக்கக்கூடிய அருமை என்னார் கீழறாங்கிய மண் கண்டர்த்த டைல்ஸ் கொட்டனார் என்று அழைக்கக்கூடிய ஜெயபாண்டி ராஜ நடிகர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னணி செயற்குழு உறுப்பினர் அன்பண்ணார் நமது கீழறாங்கியம் டி ஏ ஜெயபாண்டி ராஜ நடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறப்பாக நடத்தி கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து வைத்து ஆரோக்கிய பிணை சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிக்காரி சின்னஞ்சிறு சிட்டு செம்பகல மொட்டு இளைஞர்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொலா புட்டு என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நமிதா இடுப்பு நயன்தரா மடுப்பு நடுவுல ஒரு அறுப்பு விறகு இல்லாமத்தான் தெரியுது நம்மகிட்ட நிறைய இருக்கிற அந்த விறகு புழுத்து போச்சுன்னு சொன்னாங்க. சரி, அன்பு உள்ளம் எங்களது மதுரையை சேர்ந்த எம் ஜெயஸ்ரீ அவரே டான்ஸ் எடுக்காமே அம்மாடி
உடம்புக்கு சரியில்லாம மாத்திரை ஒருத்தேன் ஒரு மாசம் ஆச்சு. அப்ப எம்எம்எஸ் லேகியம் சேரல, விஎம்எஸ் லேகியம் வேணுமா? அது வந்து 15 வருஷம் ஆச்சு கடல் உள்வாங்க. அப்ப கேஆர்ஆர் லேகியம் அது 27 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த தம்பி லேகியம் எனக்கு வேலையே போய் சொல்லு. மாப்பிள்ள ஆனந்த், நீங்க சும்மா இருங்க போட. உங்களை முன்னாலே நின்று கொண்ட பேசிக் கொண்டு வருபவன், உங்களிலே ஒருவன், உங்களால் வளரப்பட்டவன், எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி கலக்க போவது யாரு மற்றும் சிவரஞ்சனி ராகத்து புகழ், ஜோதி ஸ்ரீ புகழ், மானாமதுரையைச் சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களது சிசியன், நமது காரியாபத்திக்கு அருகாமையில் உள்ள மாந்தோப்பைச் சேர்ந்த அரியன் எஸ் கே ஆனந்தராஜ், பவன் மற்றும் பலவரங்களில் பங்கேற்க உள்ளேன். உங்களது அன்பு மாறும் அரியனுக்கு என்றைக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ள வீட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பிடுவோம். ஆடுமறையாட்டம் ஆயிரத்தில் நாட்டம், ஆடுமறையாட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் புள்ளி வரை வருமா, வீடு வரை உடலு, வீதி வரை மணி, ஆடு வர பிள்ளை கடைசி வரையார், கடைசி வரையார்.
பாட்டு. பாட்டு பாடுனது எல்லாம் தெரிஞ்சேன். ஊரால ஒரு வரி வருது, என்ன வரின்னு கேக்கு. வீடு வரை உருவு, வேனுக்குள்ள உருவு, கோட்டைக்கு பின்னாடி வந்து உருவு, சரவண குமார கூட்டு போய் உருவு. மாப்பிள நீங்க எனக்கு உருவீங்க, அது வேற விஷயம். மிருதங்கக்கார் ரசிச்சு வாசிச்சாரு, வாசிக்கலாமாடா. இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து, உனக்கு இளவுக்கு பாடிக்கிட்டு இருக்காரு. என்னடா பாடி கொடுத்து வச்சிருக்கேன், கொடுத்து வச்சிருக்கேன். எங்கன கொடுத்தாரு, எங்கன உன் வாயில உடுக்குறாரு. காமி கொல்ல போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பிடுறேன். உனக்கு வேற வாத்தியம் வச்சிருக்கேன். என்ன வாத்தியம்? நீங்க சிறப்பா மாப்பிள்ளைக்காக ஒரு, ஆமா வாசிங்க மாமா. அதுக்கு அது பரவாயில்ல, நீ பால் ஊத்துறதை வெட்டிய போயிட்டு வேளாங்கண்ணி கோவிலில வேண்டியத மறந்துட்டியா, சித்தனவாச கோவிலில சிந்திச்சத மறந்துட்டியா, யார் என்ன சொன்னாலோ ஜெயஸ்ரீ உன்னை விட மாட்டேன், தங்க தேடி ஏறி வந்தாலோ ஜெயஸ்ரீ உன்னை யாருக்கு விட்டு தரமாட்டேன், உசுருக்குள் உன் பேர எழுதி வச்சேன், உன் மூச்சை மூச்சா சேர்த்து தச்சேன், உமேல மட்டும்தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆசை வச்சேன், எங்கிட்ட என்னன்னா பேச வச்சேன், உன்னை நினைச்சு நினைச்சு ஜெயஸ்ரீ உருகி போனேன், நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா, உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்ல, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்ல, ஆச்சே உன்னையவே மட்டும்தான் ஆக்கணும், இல்லையே எப்பயும் மொட்டாவே இருக்கணும், அடிபட்ட மூச்சிரி அடிபட்ட மூச்சி உலகம் ஆயிரம் கொள்ளட்டினி, உனக்கு நீதான் நீதி, மனிதன் எதையோ பேசட்டினி, மனச பார்த்துக்க நல்ல வேலி, மனச பார்த்துக்க நல்ல வேலி, மனசு பார்த்து
என்னை பார்த்தா என்ன சிரி, சிலர் என்னை பார்த்தா என்ன சிரி. ஒண்ணு மட்டும் இல்லையா எனக்கா?
அதே மாதிரி சொல்ல முடியாது. அவர் இல்லன்னா மொட்டையா இருக்கியோ எல்லாத்தையும் மொட்டையா இருக்கா
என்ன பொண்ணுக்கு மத்தியா அத்தை அத்தாங்கற எங்க என்ன கல்யாணம் பண்ணி போற அத்தா நின்னே வா அப்படியே முருகா கார் தெரியாத மாதிரி அங்க எடுத்து போற பாரு கொட்டை பாக்கு என்ன செய்ய ஏன் டவுசர் தான் கலெக்டர் ஒலி அவ டவுசர் குடுக்கற எப்படி எப்படி நகைச்சுவை நடிகை நடித்துக் கொண்டிருக்கும் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார் கீழரங்கியம் கிராமத்தின் சார்பாக முன்னாடி அறிவித்துள்ளது. இன்னையாச்சும் கட்டி குழி சும்மாவே இதெல்லாம் பார்த்துருங்க. எனக்கு பொன்னாடிய போத்திய எங்கள் முருகன் அத்தானுக்கு வணக்கம். காப்பு கட்டியிருக்காரு அத்தான் ஒத்தங்காரு காப்பு அவுத்த பிறகு போய்க்க அது எங்களுக்கு தெரியும். நீங்க மூடிட்டு வாசிங்க. ஓஹோ
என்னாலும்ங்கத்துலாது ஒரு மணி நேரம் வரைக்கும் அண்ணன் ராஜா மைசெட் கட்டி வச்சுட்டாரு. கட்டின ரெண்டு லைட்டா அதிகமான பவரான லைட் அதிகமா வேர்த்துச்சு, அதையும் கலத்தி போட்டு நைட்டை தூக்கி மாட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இது காத்தோட்டமா நல்லா தான் இருக்கு. இந்த நைட்டை போட்டா நீ குத்தமா சொல்ற, ஆண்களுக்காக கண்டுபிடிச்ச ஜீன்ஸ் பேண்ட் இன்னைக்குள்ள பெண்கள் போட்டுக்கிறீங்க, ஆண்களுக்காக கண்டுபிடிச்ச டி ஷர்ட் பனியன் இன்னைக்குள்ள பெண்கள் போட்டுக்கிறீங்க, ஆண்களுக்காக கண்டுபிடிச்ச அரக்கால் டவுசர் இன்னைக்குள்ள பெண்கள் போட்டுக்கிறீங்க. இந்த நைட்டை போட்டா என்னடி நோத்தா மகளே, உனக்கு பட்டுக்குதானே இருக்கிறேன். பயன்படுத்தி பேசி பழகு பெண்கள் கூட்டு இப்படியா பேச கண்டா அதை கடி என்னடா வாய்ஸ் 70 வயசு கிளைய வாய்ஸ் மாதிரி இருக்கு. நான் கூப்பிடுறாங்க, நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் நடப்பேன், அப்படிதான் செய்வேன். உன வச்சு செய்வேண்டா, பாத்துக்கோ வச்சு செய்வேன். ஆமா, என்னைய வச்சு செஞ்சுச்சேனா உன் புருஷன்ட்ட என்ன செய்வேன்? ஆட போட அந்த ஆள் அப்புறம் பாத்துக்கிறேன், என் மாமா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஆமா, அவர் நல்ல மனுஷன், அவரை நீ நெருக்கி எடுத்துட்டியா? பொம்பளை பொம்பளை மாதிரி பேசி பழகு, ஆமா மாதிரி வெட்டிக்கிட்டு பழகு, ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசி பழகு, பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. அப்படி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எல்லாம் தெரியும். அப்ப வந்து அப்ப பெட்டிக்கார் யாரை வச்சிருக்காரு சொல்லு பாப்போம். பெட்டிக்கார் என்ன வச்சிருக்காரு? ஒரு கார் வாங்கலாம் சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க ரெண்டு ஊர் சுத்த இருக்கு, தமிழ்நாடே சுத்த போறோம், பகுமானம் சுத்த போறோம். ஆமா, அவரு இப்ப சம்பாதிக்க காசு எனக்காக சேர்த்துட்டு இருக்காரு, அவரு தெரியுமா? தேவையில்லாத ஜெயஸ்ரீ ஆனது, தேவையில்லாம நீ கேட்காத மரியாதை கொடுத்தேனா மரியாதை கிடைக்கும். நீ மரியாதை கூட, நான் உனக்கு மரியாதை தர்றேன். சபையில இருந்து பேசு, சபையில இருந்து நீ பேசு. சில நேரம் பேசாம இருந்து பழகிட்டாங்க. சம்பந்தம் எதால இருக்க முடியாது? யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஆட போட ஒரு ரெஸ்பெக்ட் எடுத்து உடையல போடு. ஆமா, அவன் பெரிய திட்ட பேரு தெரியும். ஆமா ஆமா, அவன் ஊர் மேஞ்சவன். பாப்பா என்ன போப்பா,
இந்த பாப்பா பத்தி தெரியாது, ஒரு மணிக்கு விசுக்குன்னு போடுறேன்னு தாப்பா ஒழுங்கா மூடிட்டு போயிரு. அப்படியா? ஆமா. இல்ல இல்ல, ஓ உடம்புக்குள்ள நீங்கிற காரணம் சரி வரும். எனக்கு சரியா இருக்கும்டா, நீ மூடிட்டு போ, நீ சரியா வருவியா? எனக்கு போத, நீ எனக்கு சரியா வருவியா? நான் ஆஞ்சநேயர் பக்கத்தை கையில கயிறு கட்டி இருக்க மாதிரி என்ன பசுக்கு தான வந்து இதை இடிச்ச. இப்ப நான் வந்ததுனால சரியா போச்சு. இதே ஒரு பாதையில ஒரு டாட்டாசியோ இல்ல ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ இல்ல ஒரு காரோ வந்திருந்தா ஒரு நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன சொல்லிய வந்தீங்க அப்படின்னு கேட்டேனா? உலகத்திலே எதை செய்யக்கூடிய ஆம்பளை வர்க்கம் மரியாதை? உலகத்தில் எதை சாதிக்கக்கூடிய பொம்பளை வர்க்கம் தெரியுமா? அப்ப என்ன சாதிச்சிட்டீங்க? என்னத்தை செஞ்சிட்டேன்? நாங்க ஒரே மாதிரி பொம்பளைய கல்யாணம் பண்றது பெரிய சாதனை. உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி அதுக்கு மேல பெரிய சாதனையா? எதையுமே சுமக்க கூடியவே ஆம்பளை வர்க்கம். எதையுமே சுமந்துட்டு நிக்கிறோம் பொம்பளை. என்ன சுமந்துட்ட அப்படி? நீ என்ன சுமந்து? நாங்க ரோடு மணி விளவாக்குறோம், வயக்காட்டுல நெல்லு மூட்டை தூக்குறோம். நாங்க சுமக்காத சும கிடையாது. இப்பயும் பொம்பளை எல்லாம் ரோடு மேல பாக்குறோம், வயக்காடு வேலை பாக்குறோம், கல்ல சுமக்குறோம், மண்ண சுமக்குறோம், மூட்டை சுமக்குறோம். உன்னை மாதிரி ஒட்டணி சமத்துக்கிட்டு நிக்கிறமே, அப்புறம் என்னடா வள்ளல புள்ளல் எடுத்துட்டு போடா. என்னை மாதிரி ஒரு ஆளை சமக்குறீங்களா? அப்புறம் அப்படி என்ன சமக்குறீங்க? பத்து மாசம் சமத்து பெக்கிற பத்தியா? அது ஒரு செம இல்லையா? பத்து மாசம் பத்து மாசம் ஆமையா? பத்து மாசம் சுமந்து வைக்கிறீ? பத்து மாசம் நீயாவா சுமந்து வைக்கிற? ஆமா, நான் அதான் ஊராட்டம் பேசுறேன். அதுக்கு பன்னெண்டு மாசத்துக்கு முன்னாடியே மொட்டி வலிக்க உழைக்கிற மல்லடி, எங்களுக்கு தாண்டி வலி தெரியும். உன்னை யார் உழைக்க சொன்னா? நீ அமுக்கிட்டு உட்கார முடியாதானே? நான் கூட்டணும் உழைன்னு உழைக்கிறது தானே என் கழுத்தை முடிச்சு போடுறேன் என் மொண்டலு. தேவையில்லாதது. நீ தேவை பத்து உலகத்திலே சாதிக்க பிறந்தவனும் ஆயிரம் சிகரெட் அடிச்சாலும் ஆயிரம் தண்ணி குடிச்சாலும் ஆயிரம் புயல ஓட்டாலும் ஆம்பளை என்னைக்கு ஆம்பளைதாமா? நாலு ஆம்பளை சேர்ந்து ஒரு டீக்கரில் நின்று பேசிக்கிருந்தோம்னா ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போறோம், ஒரு குடும்பத்தை நிலைக்க வைக்க போறோம் அர்த்தம். ஒரே மாதிரி ஒரு நாலு பொம்பளையால வெளியிருக்க போன இடத்துல முக்காட போட்டு பேசிச்சுன்னா ஒரு குடும்பம் குளுக்கோஸ் ஆக போகுது அர்த்தம். ஆமா, புறணி பேசினாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லதையா செய்வோம். ஏன்னா அது நாலு பக்கம் பரவுதுல்ல, அப்ப கெட்டு போற கூட திருத்திடுவால. அதை எண்ணி பாருயா, பொம்பளைய பெருசா நீ பேசிக்கிற பீத்திக்கிற போடா டுமுக்கு. கொட்டை இல்லாதவனே, கொட்டை இல்லாதவனே. அதுக்கிட்ட அப்பயே சொன்னா ஒரே மாதிரி பொம்பளைக்கு மானங்கத்த முண்டைக்கு வான வெளிக்க ஓட்டாவெல்லாம் கேள்றாங்க முக்குரோட்ல வச்சு திட்டி திட்டி இருந்துட்டு. அப்படியா சரவணா? சரிபட்டவர நான் பேசுறேன் பாருப்ப. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேட்டம் பண்ணுச்சா, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேட்டம் பண்ணுச்சா, அது கொட்டைய கொட்டைய பாடி வந்து கொத்த வந்துச்சா. சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாலாம், சிட்டுக்குருவிக்கு ஜோத்த போட்டாலா, அது மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்தாலாம், அப்படி கொத்த வந்தாலாம். வரட்டு கலட்டாடே வாரியா சண்டைக்கு, வரட்டு கலட்டாடே வாரியா சண்டைக்கு, வரத்தா ஆசைய நடக்கத்தர முடியல, வரத்தா ஆசைய நடக்கத்தர முடியல. கோயில சாமியே சும்மா இருக்கா? சரி, இந்த பூசாரிக்கு புள்ள புருஷன் கிடைக்காத பொம்பளை பூசு மரத்தை ஆட்டி பார்த்தாலாம். இலி இலின்னு இழுக்கு சக்கரை வந்துச்சா, அங்க நின்று ரெண்டு பேரும் சொருக்கு சொருக்கு சொருக்குச்சா. கீழ்றாங்க கம்மாவுக்குள்ள கறந்துச்சா கோர, கீழறாங்க கம்மாவுக்குள்ள கறந்துச்சா கோர,
இவங்க பாவடைக்குள்ள வச்சா இந்த தண்டி சார ஏன் தூக்கி பாத்தியா வந்து சரவணா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் இவன் நல்ல ஆம்பளை இருந்தா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் சரியா ஏய் பாரு அதுக்கெல்லாம் வேற ஆளு வருவாங்க அங்க வச்சுக்கிறேன் ஏ உனக்கு தெரியாதா இல்ல என்னண்டாலும் கேளு இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன ஸ்கேம்ல நான் அப்புறம் என்ன கேட்க போற கேளு பாப்போம் ஆத்து பத்தற நூத்து பத்தற தொங்கு பத்தறையா ஆயிரம் பத்தற மலாக்கு பத்தற தங்கு பத்தறையா மூட பத்தற போல பத்தற தொங்கு பத்தறையா அதென்ன அப்பாஸ்ரா அப்படியா அப்படிதா அது பதில் சொல்றா சொல்றேன் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அக்கா தங்கச்சி மூணு பேரு ஒருத்தி காட்டுல ஒருத்தி ஆத்துல ஒருத்தி வீட்டுல இது என்ன நான் கேட்டது முதல்ல நீ பாரு நான் கேட்டது சொல்லு இல்ல ரெண்டுக்கும் சரியா போச்சு விட்டுட்டு போ அது சரவணா அது தெரியல உடனே சரியா போச்சா எப்படி மறுப்புற நீலா அப்படி எல்லாம் கிடையாது எனக்கு தெரியுமே அதெல்லாம் தெரியும் காலத்தை நேரத்தை அனுசரிச்சு நேரத்துல என்ன பண்றீங்க பழையாரம் பண்றேன் என்ன வியாபாரம் பழையாவரையா பழையாவரம் பழங்கள் என்ன பழம் சப்போட்டா அது வந்து சரவணன் செஞ்சுக்க எனக்கு பிடிக்காது சப்போட்டா பழம் உங்க ஏன் தருத்து சொல்லுங்க மனுஷனுக்கு சூடு குடிக்கிறதுனால சூட்டை தணிக்கிறதுக்காக விரல் வேற முணுமுணுன்னு இருக்கிறதுனால நோண்டி நோண்டி விக்கலாம்னு நொங்கு வியாபாரம் பாத்துக்கிட்டு அப்பதான் கண்ணு வெளியில வரும் இந்த நொங்கு கண்ணு ஆமா வாய்ப்பு கொடுத்து பாரு அதே அப்பா நோண்டி முடிய வேண்டி நான் வாய்ப்பு கொடுத்தா உன்னால நோண்ட முடியாது மூடிக்கிட்டு போறேன் பரவாயில்ல ரெண்டு பேர் வியாபாரத்தையா இந்த இடத்துல ஆடி பாடி பாத்துக்கலாம் அடி ஓட்டோ ரவித்தக்காரி அடி ஓட்டோ ரவித்தக்காரி அடே அப்பா அப்பா நாங்க லேசா புள்ளி வச்சோம்னா சுத்திடுறாருல ஒரு சுத்து தவறா சொல்லல ஏன் கையெழுப்புல கட்டிக்காரின்னு சொல்றேன் நம்ம கீழறாங்கிய நாடகத்துக்கு வர்றதுக்கு மதுரை சங்கத்துல வண்டி எடுக்கல கிட்டத்தட்ட சரியா 7 மணி இருக்கும் அந்த நேரம் எனக்கு தண்ணி தாவை எடுத்துருச்சு பக்கத்துல உள்ள டீ கடையில போய் தண்ணி குடிச்சுட்டு இருந்தேன் வண்டி எடுத்துட்டாக வேமா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா உள்ள நீங்க மட்டும் ஆடுங்க குடும்பத்தோட அடக்கண்டா சரியான கிரைண்டரா உள்ள இருக்கும் போல 3 மணி அரிசியை போட்டாலும் 10 நிமிஷத்துல மாவா தள்ளிடு போலியே கண்ணகரத்தகளே
வீட்டுக்கார்ட்ட வச்சுக்கோங்க. அப்படியா உங்க ட்ரைனிங்கா? கண்ட கடலுக்குள்ள ஓரத்தில் இந்த வண்ண முக நெத்தியிலே அந்த பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, வள்ளிக்கு முருகன் துணை. இந்த ஆனந்த பயலுக்கு காலையில் 6 மணி வரைக்கும் ஜெயசிரி தான் துணை. உனக்கு ராக்கெட்டு தான் சரி. இந்த பாவப்பட்ட ஆம்பளைய ஆச்சி குமார் நல்லாவே பேசுறீங்க. இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காது.
உள்ள நடக்கிற ஆளு கூட நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு போயிரு. அதனால ஆளுகளை சரியா அனுப்பினா நம்ம வாங்குற சில்லறைக்கு இது போதும். அதனால உங்க பேரை சொன்னீங்கடா நான் உங்களை வந்து காதல் பண்ணலாம் இருக்கேன். என் பேரு காட்டுராணி. உங்க பேரு காட்டுராணி. என் பேரு என்ன பேரு தெரியுமா? என் பேரு வந்து குத்து ராசா. இந்த ஆல் ரவுண்ட் வாசிக்கிறாருல்ல அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேரு மாட்டு ராசா. அந்த பெட்டிக்காரர் பேர் என்ன பேர் தெரியுமா? அவர் பேரு சொருகு ராசா. இப்ப அவரு வேற பள்ளிக்கூடத்துக்கு வந்து அட்டனன்ஸ் கொடுக்க போறோம். சரி. ஆமா இப்ப என் பேரை நான் சொல்லுவேனா? உங்க பேர நீங்க சொல்லுவீங்களா? சரி. ஆனா அது சொன்னா சரி வராது. அப்புறம் டீச்சர் வந்து எல்லாருமே அவங்க பேரை சொல்லாம மாத்தி உங்க கூட உள்ள நண்பர்கள் பேரை போட சொல்லுவாங்க. உங்க பேரை நான் சொல்றேன், என் பேரை நீங்க சொல்லுங்க, அவங்க பேரை அவங்களே சொல்லுவாங்க. சரி. ஆமா காத்து என்னுடைய எனக்கு பல பேர் உண்டு. பல பேர். ஆமாங்க. ஒரு பேர் பல பற்றியா இருந்துட்டு போங்க. அதனால உங்களை எப்படி காதலிக்கிறேன் தெரியுமா? எப்படி? ஹலோ ஹலோ. சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழ பூ மணலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழ பூ மணலே. உங்க தருவாமலே நீ தருவாரடி மனம் ஒரு காலடி வயிறு என்னையிலே. சிந்தாமணி Thank you.
போதுமின்றி மாயவர்மாய் கொடுத்த உடல் மனத்தோட்டம் போட்டி
மற்றும் இளைஞர்கள் தாய்மாருடைய சார்பாக பொன்னாடை அணிக்க முடிகிறது. எனக்கு பொன்னாடை கௌரவப்படுத்திய கீழரங்கியம் ஊர் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சான்றர்களுக்கும் என்னை பெற்ற தாய்மார்களுக்கும் வருங்கால இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நடிகர்ந்த வணக்கம். வணக்கம். ஆறுமுகனி அழகாபை கம்பனி அபிஷேக பிரியனை இடைப்பணை மின்றவனை ஈசன் மைந்தனை உலக நாயகனை ஓதுவார் கிணியவனை குகனை குருபரனை வெற்றிவேல் முருகனை மின்னவர்க்கு மருகனை இந்த குறிஞ்சியில் இருக்கக்கூடிய என்னை காக்கின்ற குலக்கடலு முருகப்பெருமானை வினவிங்கி விட்டு அதற்கு நாம் கதைக்கு செய்வோம். முருகா Thank you.
ஒரு அன்புலத்திற்கு மட்டும் மனமார்ந்த நன்றியின் இருக்கிறது. வணக்கம். என்னதான் வேலை மணி வணங்கினாலும் ஓடி 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 குளிஞ்ச ஜோதியாய் நாடி 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 நண்பர்கள் இந்து போய் வாரி 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 வானமன்ற மடலாய் கோடி 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 என்னறந்த கோடி என்று சொல்லக்கூடிய எனக்காக வருங்கால மாமனார் முருகப்பெருமான வணங்கியாச்சு குலக்கடவுள். ஆக மாமியாரையும் வணங்கணும். மாமியார் மனசுக்குள்ள இருக்காரு. மாமியார் வந்தா தானே மாமியாரை வணங்க முடியும். மாமனார் வந்திருக்காரு. நீங்க பாத்தீங்களா? ஏன் மாமனார் மாமனார் தெரியல. நான் போயிட்டு வாக்கப்பட்டு போய் நார் நாரா கிளிக்கிறது இந்த மாமனார். அப்படி எல்லாம் நான் பண்ணுவேனா? மாமனார் வந்தா மட்டும்தான் மாமனாரை பத்தி வணங்குவேன். மாமியார் ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன் சொல்றாங்க? வாக்கப்பட்டு போன உடனே நீ யாருன்றது, அதுக்கு பேர் தான் மாமியார். அப்ப மாமனார் தான் மாமனார் தான் அதை கூட இதை கூட நார் நாரா கிளிக்கிறது. நான் மாமனாரா சந்திச்சு ரொம்ப நாளமாச்சு. மாமனார வணங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாமனார் பக்கத்திலயே உட்கார்ந்துட்டாரு. ஆனா என்ன இப்ப எல்லாம் முறையில தான் மாறி மாறி போயிருச்சு. ஆமா, இப்ப சித்தப்பா ஆயிட்டேங்க. மாம்பட்டு பேரு எடுத்தாச்சு சொல்லி நாடகத்துல என்ன முறை பெரிய கால சித்தப்பா மதியத்துல மச்சான்னு அப்புறம் மச்சான் மாமே. அப்படி எல்லாம் நான் சொல்லுவேனா? நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். ஆமா, இருந்தாலும் எனக்காக வரக்கூடிய வருங்கால மாமனாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன காரணத்திற்காக வந்திருக்கேன், நாங்கெல்லாம் எங்க போய் என்ன செய்ய போறோம் அப்படின்றத மாமனாரை வணங்கி விட்டு என்னுடைய கதையை சொல்லலாம் நினைக்கிறேன். மாமனாரை எப்படி எல்லாம் வணங்கலாம் தெரியுமா?